ஹாய் students, இப்போ நம்ம ATOMS அண்ட் Molecules சாப்டரில் ஆக்டிவிட்டி செவன் பாயிண்ட் ஒன் பார்க்க இது இந்த பேஜ் நம்பர் நைன்டி ஃபைவ்ல இருக்குது ஸோ பாருங்கள் இங்கே ஒரு டேபிள் கொடுத்துட்டாங்க இந்த table தான் கம்ப்ளீட் பண்ண சொல்லிருக்காங்க ஸோ இந்த டேபிள் என்ன கொடுத்துருக்காங்க Element, Number of Protons, Number of Neutrons, Mass Number, Stable Isotope, Abundance Value, Atomic Mass, கொடுத்துட்டாங்க ஸோ இங்கே வந்து நிறைய ஐசோடோப்ஸ் கொடுத்துருக்காங்கப்பா என் ஃபோர்டீன் என் ஃபிஃப்டீன் சல்ஃபர் டுவெண்ட்டி நைன் சல்ஃபர் தேர்ட்டி குளோரின் தேர்ட்டி ஃபைவ் குளோரின் தேர்ட்டி செவன் கொடுத்துருக்காங்க ஸோ என்ன ஒன்றும் கிடையாது நைட்ரஜன் புரிஞ்சுதாப்பா ஸோ என் ஃபோர்ட்டீன் ரசோட்டோப் கொடுத்துருக்காங்க என் ஃபிஃப்டின் ஐசோடோப் கொடுத்துருக்காங்க இது ரெண்டுத்துக்குரிய ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் கேட்டிருக்காங்க அதே மாதிரி இங்கே பாருங்க எஸ்ன்னா ஒன்றும் கிடையாது சல்ஃபர் ஸோ சல்ஃபர் டுவெண்ட்டி எயிட் சல்ஃபர் டுவெண்ட்டி நைன் சல்ஃபர் தேர்ட்டிக்குரிய ஐசோடோப் கொடுத்துட்டாங்க இதுக்குரிய ஆவரேஜ் அட்டோமிக் மாஸ் கேட்டிருக்காங்க அதே மாதிரி இங்கே சிஎல்லாம் ஒன்றும் கிடையாது க்ளோரின் க்ளோரின் தேர்ட்டி ஃபைவ் குளோரின் தேர்ட்டி செவன் ஐசோடோப் கொடுத்துருக்காங்க இதுக்குரிய ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் கேட்டுருக்காங்க பர்சன்டேஜ் அப்டன்ஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க சரியாப்பா சோ இந்த டேபிளை நம்ம ஃபில் பண்ணிட்டு ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா சோ இந்த சாப்டர் வரைக்கும் நாலு ஃபார்முலா இருக்குன்னு சொல்லிட்டேன் பா சரியா சோ அந்த நாலு ஃபார்முலால இப்ப நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க அட்டாமிக் மாஸ் தான் கேட்டிருக்காங்க ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் தான் கேட்டிருக்காங்க சரியா சோ ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஃபார்ம்ல தான் சோ இங்க இந்த ரெண்டு ஐசோட்டோப்புக்குரிய மாஸ் கண்டுபிடிச்சிருவோம் கண்டுபிடிச்சிட்டு இங்கே பர்சன்டேஜ் அபண்டன்ஸ் கொடுத்துட்டாங்க ஸோ இந்த மாஸோட பர்சன்டேஜ் அபண்டன்ஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த மாதோட பெர்ன்டேஜ் அபண்டன்ஸ் மல்டிபிளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிச்சிருவாங்க சரியாப்பா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டேபிள கம்ப்ளீட் பண்ணுவோம் சரியா ஸோ என்ன கொடுத்துருவாங்க என் ஃபோர்டின் என் ஃபிஃப்டீன் கொடுத்துறாங்க ஸோ இப்போ இது என்ன எலமெண்ட்டு இங்கே என்ன இருக்கோ அதான் அதோட எலமெண்ட் சரியாப்பா இங்கே என்ன இருக்குது ஒன்றும் கிடையாது நைட்ரஜன் ஸோ அப்போ நீங்கள் எலமெண்ட்டு கீழே நைட்ரஜன் எழுதிக்கோங்க சரியா ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த என் ஃபோர்டீனுக்குரிய நம்பர் ஆஃப் ப்ரோட்டோம்ஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் மாஸ் நம்பர் கண்டுபிடிப்போம் சரியா ஸோ இங்கே என் ஃபோர்டீன் சொல்லிட்டாங்க ஸோ ஃபோர்டீன்றது ஒன்றும் கிடையாது இந்த ஐசோட்டோப்புக்குரிய மாஸ் நம்பர் தான் ஃபோர்டீன் சரியாப்பா ஸோ அப்போ நீங்கள் மாஸ் நம்பர் கீழே இந்த ஃபோர்டீன் எழுதிக்கோங்க சரியா நான் ஆல்ரெடி நான் என்ன சொல்லிட்டேன் ஒரு ஆட்டம்குரிய மாஸ்ன்றது எப்படி கிடைக்கும் நமக்கு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸும் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கும் சரியா தட் இஸ் ஒரு ஆட்டமுக்குரிய மாஸ் எதை பொறுத்து இருக்குது நியூக்ளியஸை பொறுத்து இருக்குன்னு சொல்லிட்டேன் ஸோ இந்த நியூக்ளியஸ்க்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டேன் ப்ரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் இருக்குன்னு சொல்லிட்டேன் ஸோ இப்போ இந்த ப்ரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஆட்டமுக்குரிய மாஸ் கிடைச்சிடணும்னு சொல்லிட்டேன் சரியாப்பா ஸோ உங்கள் மாஸ் என்ன சொல்லிட்டாங்க ஃபோர்டின்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்போ இந்த நைட்ரஜன் ஃபோர்டீனுக்குரிய மாஸ் ஃபோர்டீன் சொல்லிட்டாங்க இப்போ வந்து ப்ரோட்டான்ஸ் வந்து செவன் சொல்லிட்டாங்க சரியா அப்போ நியூட்ரான்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும் ப்ரோட்டானும் நியூட்ரான் ஆட் பண்ணாதான் நமக்கு இந்த மாஸ் கிடைக்கும் தட் இஸ் செவன் பிளஸ் ஏதோ நியூட்ரான் கூடிய வேல்யூ எக்ஸ்னு வச்சுக்கோங்க அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு மாஸ் கிடைக்கும் ஃபோர்டீன் கிடைக்கும் சரியாப்பா ஸோ அப்போ நமக்கு நியூட்ரான் தெரியணும்னா என்ன பண்ணனும் தெரியாத வேரியபிள் மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க தெரிஞ்ச வேரியபிள் ஒரு பக்கம் கொண்டு போங்க ஸோ இந்த ஃபோர்டீன் மைனஸ் செவன் நமக்கு கிடச்சிருமா எஸ் ஃபோர்டீன் மைனஸ் என்ன வரும் செவன் வரும் ஸோ உங்கள் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து செவன் ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள் உங்கள் மாஸ் நம்பர் வந்துடும் அதே மாதிரி இங்கே பாருங்கள் இந்த ஐசோடோப் என் ஃபிஃப்டீனுக்குரிய ஐசோடோப் கூறிய மாஸ் நம்பர் என்னவாக இருக்கும் இந்த 15 தான் அதுக்குரிய மாஸ் நம்பராக இருக்கும் ஸோ போட்டுக்கோங்க ஸோ இப்போ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கொடுத்துட்டாங்க சரியாப்பா எயிட்னு சொல்லிட்டாங்க இப்போ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் கேட்டுருக்காங்க சரியாப்பா நீங்கள் என்ன பண்ணணும் இந்த ப்ரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸ் ஆட் தான் மாஸ் நம்பர் வரும் சரியாப்பா இந்த மாஸ் நம்பரோட நீங்கள் இந்த நியூட்ரான்ஸ் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா புரோட்டான்ஸ் கிடச்சிடும் தட் இஸ் இங்கே நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் என்ன சொல்லிட்டாங்க எயிட் சொல்லிட்டாங்க ஸோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் நமக்கு தெரியாதே எக்ஸ்னு வச்சுப்போம் சரியா ஸோ மாஸ் நம்பருன்றது என்னது ஃபிஃப்டின்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்ப இந்த protons அண்ட் நியூட்ரான்ஸ் ஆட் பண்ணாதான் உங்களுக்கு மாஸ் நம்பர் கிடைக்கும் ஸோ இங்கே நான் போட்டுட்டேன் ஸோ இப்போ நமக்கு எக்ஸ் டேர்ம் ஐ மீன் தெரியாத நான் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிட்டேன் ஸோ எக்ஸ் வேணா நம்ம என்ன பண்ணனும் மித்த டேம் இந்த பக்கம் கொண்டு போகணும் ஸோ ஃபிஃப்டீன் மைனஸ் எயிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு x கண்டுபிடிச்சிடலாம் சரியா ஸோ அப்ப நம்ம எக்ஸோட வேல்யூ என்னது ஃபிஃப்டீன் மைனஸ் எயிட் வந்து செவன் வரும் சரியாப்பா ஸோ இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஃபிஃப்டீன் வந்துடும் ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்குரிய ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிச்சிருவோம்மா ஸோ ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ்க்குரிய ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் என்ன வருது சொல்லி பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த டேட்டா எழுதிக்கிறேன்ப்பா சரியா ஸோ நமக்கு என்ன ஆயிச்சுட்டு இருக்குது என் ஃபோர்டீன் என் ஃபிஃப்டீன் இருக்குது சரியா இதுக்குரிய மாஸ் கொடுத்துட்டாங்க ஃபோர்டின் ஃபிஃப்டீன் சரி அதுவும் நான் எழுதிட்டேன் நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் அப்பனஸ் கொடுத்துருக்காங்க அதுவும் நம்ம எழுதிப்போம் என்ன கொடுத்துருக்காங்க நைன்ட்டி நைன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் சொல்லிட்டாங்க அதே மாதிரி ஜீரோ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் சொல்லிட்டாங்க ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ்

இன்டூ பர்சன்டேஜ் அபெண்டன்ஸ் என்னோ பாயிண்ட் ஃபோர் கொடுத்தாங்க பர்சன்டேஜ் கொடுத்துருக்கனால டிவைடெட் பை ஹண்ட்ரட் பண்ணிக்கோங்க சரியாப்பா சோ இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க என்னப்பா வரும் ஒன் த்ரீ நைன் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் வரும் டிவைடட் பை ஹண்ட்ரட் இருக்கு பிளஸ் ஃபிஃப்டீன் இன்ட்டு பாயிண்ட் ஃபோர் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ வரும் டிவைட் பை ஹண்ட்ரட் சரியாப்பா ஸோ டிவைடட் பை ஹண்ட்ரட் பண்ணால் என்ன வரும் சொல்லி பாருங்கள் டிவைட் பை ஹண்ட்ரட் பண்ணால் இந்த டெசிமல் இருக்கா இல்லையா இங்கே வந்து ரெண்டு டிஜிட் முன்னாடி போகும் ஏனா இங்கே ரெண்டு ஜீரோ இருக்கனால ரெண்டு டிஜிட் முன்னாடி போகும் ஸோ உங்களுக்கு என்ன வரும் ரெண்டு டிஜிட் முன்னாடி போனால் இங்கே வரும் தட் இஸ் தேர்ட்டீன் வரும் புரிஞ்சுதாப்பா ரெண்டு டிஜிட் முன்னாடி அதே மாதிரி இங்கே வந்து ரெண்டு டிஜிட் முன்னாடினா என்ன வரும் இங்கே எதுவுமே இல்லை ஸோ அப்போ முன்னாடி ஜீரோ இருக்குன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் சரியா ஸோ இது ஒரு டிஜிட்டு இன்னொரு டிஜிட் ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் வரும் புரிஞ்சுதாப்பா ஸோ இங்கே பாருங்கள் இங்கேருந்து ஒரு டிஜிட் இன்னொரு டிஜிட் ஸோ இங்கே பாயிண்ட் வந்து ஒரு டிஜிட் இன்னொரு டிஜிட் ஸோ உங்களுக்கு என்ன வரும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் வரும் ஸோ இதை ஆட் பண்ணுங்கள் என்ன வரும் ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஃபோர்டீன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஃபோர் வரும் ஸோ ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ்க்குரிய யூனிட் ஏஎம்யூ ஸோ இந்த ரெண்டு ஐசு குறி ஆவரேஜ் மாஸ் இது தான் ஸோ உங்கள் டேபிளில் போய் எழுதிக்கோங்க ஸோ என்னது இப்போ ஆன்சர் ஃபோர்டீன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஃபோர் ஏஎம்யூ நெக்ஸ்ட் இந்த மூணு ஐசு டோப்புக்குரிய ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் என்ன கொடுத்துறாங்க எஸ் டுவெண்ட்டி எயிட் 28 ஸோ டுவெண்ட்டி தான் மாஸ் நம்பர் நம்ம இங்கே எழுதியாச்சு ஸோ அப்போ இங்கே ப்ரோட்டான்ஸ் கொடுத்துட்டாங்க நியூட்ரான்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ நம்ம என்ன பண்ணணும் இந்த டுவெண்ட்டி எயிட்டோட இந்த நம்பர் ஆஃப் சப்ராக்ட் பண்ணணும் நியூட்ரான்ஸ் கிடைச்சிடும் ஏன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது தான் இது கிடைக்கும் ஸோ டுவெண்ட்டி எயிட் மைனஸ் ஃபோர்டீன் என்னப்பா வரும் ஸோ டுவெண்ட்டி எயிட் மினஸ் ஃபோர்டீன் பண்ணிங்கன்னா ஃபோர்டின் தான் வரும் ஸோ ஃபோர்டின் எழுதிக்குவங்க ஸோ நெக்ஸ்ட் எஸ் டுவெண்ட்டி நைன் ஐசு டோப் கன்சிடர் பண்ணிக்கோ இதுக்குரிய மாஸ் நம்பர் என்னது இங்கே டுவெண்டி நைன் கொடுத்துட்டாங்க சோ இதுதான் இதுக்குரிய மாஸ் நம்பர் போட்டுக்கோங்க சரியா இப்போ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் கொடுத்துட்டாங்க நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கேட்டுருக்காங்க இந்த ட்வெண்ட்டி நைனோட இந்த ஃபோர்டீன் மைனஸ் பண்ணணும் பண்ணுங்க என்ன வரும் ஒன் பிஃப்டீன் வருது நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ஸோ நெக்ஸ்ட் எஸ் தேர்ட்டி ஐசோடோப் கன்சிடர் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்குரிய மாசு நம்பர் என்னவா இருக்கும் இந்த தேர்ட்டி தான் இதுக்குரிய மாஸ் நம்பராக இருக்கும் ஸோ இப்போ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் கேட்டுருக்காங்க நம்பர் ஆப் நியூட்ரான்ஸ் சிக்ஸ்டின்னு சொல்லிருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் தேர்ட்டி மைனஸ் சிக்ஸ்டீன் ஸோ தேர்ட்டி மைனஸ் சிக்ஸ்டீன் பண்ணி ஃபோர்டீன் வரும்பா சரியா சரிங்க ஃபோர்டீன் ஸோ இப்போ இந்த மூணு ஐசோடோப் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிக்கணும் ஸோ ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ்க்குரிய ஃபார்ம்லா தெரியும் இதுதான் நம்மளோட ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ்குரிய ஃபார்மலா ஸோ இப்போ நம்ம இந்த ஐசோட்டோப்புக்குரிய ஆவரேஜ் அட்டமிக் மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டேட்டா எழுதிப்போம்பா ஸோ இப்போ அந்த சல்ஃபர் ஐசோடோப்புக்குரிய டேட்டா நான் எழுதிவிட்டேன்ப்பா எஸ் ஏ டொண்டி எயிட் குறிய மாஸு பர்சன்டேஜ் அபெண்டன்ஸ் எஸ் டுவெண்ட்டி நைன் கூறிய மாஸ் பர்சன்டேஜ் அபண்டன்ஸ் எஸ் தேர்ட்டிக்குரிய மாஸ் பர்சன்டேஜ் அபண்டன்ஸ் ஸோ பர்சன்டேஜ் அபெண்டன்ஸ்ன்றது இங்கே கொடுத்துருக்காங்க அதை நான் எழுதிட்டேன் ஸோ வாங்குறப்போ நம்ம ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிக்கலாம் ஸோ சல்ஃபருக்குரிய ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம் ஸோ நம்ம என்ன பண்ணணும் மாஸ் ஆஃப் ஃபஸ்ட் ஐசோப் ஸோ இதான் ஃபஸ்ட் ஐசுடோப் இதுக்குரிய மாசினது டுவெண்ட்டி எயிட் இன்ட்டு இதுக்குரிய பர்சன்டேஜ் அபெண்டன்ஸ் என்னது நைன்டி டூ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கனால டிவைடட் பை ஹண்ட்ரட் ப்ளஸ் செகண்ட் ஐசோப் குரிய மாஸ் என்னது டுவெண்ட்டி நைன் இன்டூ பர்சன்டேஜ் அபண்டன்ஸ் ஃபோர் பாயிண்ட் செவன் ஸோ அப்போ ஃபோர் பாயிண்ட் செவன் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஏன்னா பர்சன்டேஜ் கொடுத்துருக்கனால ப்ளஸ் தேர்ட் isotope மாஸ் என்னதுப்பா S30 தேர்ட்டிக்குரிய மாஸ் வந்து தேர்ட்டி இன்டூ இதுக்குரிய பர்சன்டேஜ் அபண்டன்ஸ் என்னது த்ரீ பாயிண்ட் ஒன் ஸோ டிவைட் பை ஹண்ட்ரட் போட்டுக்கோங்க ஏன்னா பர்சன்டேஜ் அபண்டன்ஸ்னால ஸோப்பா ஸோ இந்த ரெண்டு நம்பர் மல்ட்டிப்ளை பண்ணா என்ன வரும் சொல்லி பாருங்கள் 28 எயிட் 92.2 multiply டூ பாயிண்ட் டூ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டூ ஃபைவ் எயிட் ஒன் சிக்ஸ் டிவைடட் பை ஹண்ட்ரட் ப்ளஸ் இந்த 29 நைன் இன்ட்டு ஃபோர் செவன் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒன் த்ரீ சிக்ஸ் ப்ளஸ் தேர்ட்டி இன்ட்டு த்ரீ பாயிண்ட் ஒன் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நைன்டி த்ரீ பாயிண்ட் ஜீரோ வரும் டிவைட் பை ஹண்ட்ரெட் வரும் சரியா ஸோ இப்போ டிவைட் பை ஹண்ட்ரட் பண்ணுங்க என்ன வரும் ஸோ இங்கே ரெண்டு ஜீரோ இருக்கனால டெசிமலுக்கு அப்புறம் இந்த ரெண்டு டிஜிட் தள்ளி நீங்கள் பாயிண்ட் வைக்கணும் ஸோ உங்களுக்கு என்ன வரும் ரெண்டு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சிங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஒன் சிக்ஸ் வரும் அதே மாதிரி ஒன் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ டிவைட் பை ஹண்ட்ரட் பண்ணிங்கன்னா என்ன வரும் இந்த டெசிமல் வந்து ரெண்டு டிஜிட் தள்ளி வரும் ஸோ உங்களுக்கு என்ன வரும் ஒன் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் த்ரீ வரும் அதே மாதிரி நைன்ட்டி த்ரீ டிவைட் பை ஹண்ட்ரட் பண்ணிங்கன்னா ரெண்டு டிஜிட் தள்ளி பாயிண்ட் ஸோ உங்களுக்கு என்ன வரும் இங்கே வரும் ஜீரோ பாயிண்ட் நைன் த்ரீ ஸோ இது மூணுத்தையும் ஆட் பண்ணுங்கள் ஸோ இது மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஒன் ஜீரோ நைன் வரும் சரியா ஸோ ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ்க்குரிய யூனிட் என்னது ஏஎம்யூ ஸோ இந்த மூணு ஐசோடோப்புக்குரிய ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ்க்குரிய வேல்யூ என்னதுன்னா டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஒன் ஜீரோ நைன் ஏஎம்யூ ஸோ இந்த டேப்லர் காலமில் எழுதிக்கோங்க டொண்ட்டி எயிட் பாயிண்ட் ஒன் ஜீரோ நைன் ஏஎம்யூ ஸோ நெக்ஸ்ட் வந்து குளோரின் தேர்ட்டி ஃபைவ் அண்ட் க்ளோரின் தேர்ட்டி செவன் ஐசோடோப்புக்குரிய ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிக்கணும்ப்பா சரி அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம அந்த டேபிள் வந்து ஃபில் பண்ணிடுவோம் சரியா ஃபஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க எலமெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இது என்ன எலமெண்ட் சிஎல்ன்றது என்ன எலமெண்ட் க்ளோரின் ஸோ அழுதிகோங்க க்ளோரின் ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் மாஸ் நம்பர் எழுதணும் சரியா ஸோ இங்கே என்ன கொடுத்துட்டாங்க க்ளோரின் தேர்ட்டி ஃபைனு கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ இதுக்குரிய மாஸ் என்னது தேர்ட்டி ஃபைவ் சரியாப்பா ஸோ இப்போ நமக்கு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் செவன்டீன் தெரியும் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கண்டுபிடிங்க நம்ம என்ன பண்ணணும் இந்த மாஸ் நம்பரோட செவன்டீன் சப்ராக்ட் பண்ணும் ஸோ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண என்ன வரும் ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோன்னா தேர்ட்டி ஃபைவ் மைனஸ் செவன்டீன் பண்ணணும்னா நமக்கு எயிட்டீன் கிடைக்கும்ப்பா ஸோ எழுதிக்கோங்க நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ஈக்குவல் டு எயிட்டீன் ஸோ நெக்ஸ்ட் குளோரின் தேர்ட்டி செவன் சரியா இதுக்குரிய மாஸ் நம்பர் என்னது இந்த தேர்ட்டி செவன் தான் இதுக்குரிய மாஸ் நம்பர் ஸோ இப்போ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் செவன்டின்னு சொல்லிட்டாங்க இப்போ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் என்னவாக இருக்கும் இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுங்க ஸோ தேர்ட்டி செவன் மைனஸ் செவன்டீன் பண்ணிணா டுவெண்ட்டி கிடைக்குது ஸோ அப்போ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து டுவெண்ட்டி ஸோ இப்போ என்ன கேட்டுக்காங்க இதுக்குரிய ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் கேட்டிருக்காங்க ஸோ இதுக்குரிய டேட்டாக நம்ம எழுதிப்போம்ப்பா இதுக்குரிய மாஸ் நம்பரும் இதுக்குரிய பெர்சன்டேஜ் அபண்டன்ஸும் நம்ம எழுதிப்போம் ஸோ இப்போ க்ளோரின் தேர்ட்டி ஃபைவ் க்ளோரின் தேர்ட்டி செவனுக்குரிய மாசன் அபென்டன்ஸ் நான் எழுதிட்டு இப்போ இதுக்குரிய ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ்க்குரிய ஃபார்ம்லாம் நான் எழுதிட்டேன்ப்பா ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணும் மாசாக ஃபஸ்ட் சைஸ் ஊட்டும் ஸோ ஃபர்ஸ்ட் சைஸ் சுட்டும் அப்படினது க்ளோரி தேர்ட்டி ஃபைவ் இதுக்குரிய மாசன் வந்து தேர்ட்டி ஃபைவ் இன்டூ பர்சன்டேஜ் அபண்டன்ஸ் ஸோ இதுக்குரிய பெர்சன்டேஜ் அபண்டன்ஸ் என்னது செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஸோ இப்போ என்ன வரும் செவன்டி ஃபைவ் டிவைட் பை ஹண்ட்ரட் பிளஸ் மாஸ் ஆஃப் செகண்ட் ஐசோடாப் ஸோ இதான் செகண்ட் ஐசோடாப் இதுக்குரிய மாசு என்னது தேர்ட்டி செவன் இன்டு இதுக்குரிய பெர்சன்டேஜ் அபண்டன்ஸ் என்னது டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இப்போ என்ன வரும் டுவெண்ட்டி ஃபைவ் டிவைட் பை ஹண்ட்ரட் வரும் சரியா ஸோ இது ரெண்டையும் நம்ம மல்ட்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் இன்டு செவன்டி ஃபைவ் பண்ணணும்னா டூ சிக்ஸ் டூ ஃபைவ் வரும் டிவைடட் பை ஹண்ட்ரட் ப்ளஸ் தேர்ட்டி செவன் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நைன் வரும் டிவைட் பை ஹண்ட்ரட் ஸோ டிவைடட் பை ஹண்ட்ரட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் இங்கேருந்து ரெண்டு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கணும் ஸோ உங்களுக்கு என்ன வரும் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் வரும் இங்கேருந்து ரெண்டு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும் ஸோ உங்களுக்கு என்ன வரும் நைன் வரும் புரிஞ்சுதா ஸோ இது ஆட் பண்ணுங்கள் ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் உங்களுக்கு தேர்ட்டி